மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் பெருமை வாய்ந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மன்னார்குடி ஒன்றியத்தில் சுற்றிலும் வயல்களால் சூழப்பட்ட ஒரு அழகான சூழ்நிலையில் ஒரு தீவு போல் காட்சியளிக்கும் கிராமம்தான் வடபாதி கிராமம். அங்கே ஏறத்தாழ 80% படித்த கிராஜுவேட்ஸ் அங்கே நிரம்பிய ஒரு பகுதி, மிகவும் தாழ்த்தப்பட்டோர் ஒரு 90% வாழும் ஒரு பகுதி, மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் அந்த கட்டிடம் அங்கே கட்டிடங்கள் எல்லாம் இருந்து வருகின்றன. இந்த பள்ளியில் தற்போது 169 பிள்ளைகள் அங்கே படித்து வருகிறார்கள். அங்கே நீங்கள் 40 பேர் இருந்தால் ஒரு அதை நாம்ஸ் இருக்கணும் அப்படின்னு, 8வது வகுப்பில் 40 பிள்ளைகள் இருக்கணும் என்ற நாம்ஸ் எல்லாம் இருக்குது என்று கூறப்படுகிறது. நாம்ஸ் எல்லாம் தளர்த்தி சற்று இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ரொம்ப தாழ்த்தப்பட்டோர் வசிக்கும் பகுதியில் அதை தளர்த்தி அரசாங்கம் கொஞ்சம் அதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுகிறேன். அப்படி இந்த நாம்ஸ் இல்லை என்றால் தயவு கூர்ந்து அங்கே ஒரு 2 வகுப்பறை உள்ள ஒரு கட்டிடமாவது நிச்சயம் அங்கே நீங்கள் கட்டித்தர வேண்டும். ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு அந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் அங்கேருந்து நீங்கள் அகற்றி தந்தீங்க, அதுக்கும் நன்றி. இதை தவிர அதே ஒன்றியத்தில் உள்ள உள்ளிக்கோட்டை என்ற ஊராட்சியில் அரசு அந்த மேல்நிலைப் பள்ளியில் அதை நீங்கள் அகற்றி அங்கே புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டும். சித்தமல்லி மேல்பாதி, அதாவது நீராமங்கலம் ஒன்றியத்தில் சித்தமல்லி மேல்பாதி என்ற ஒரு கிராமத்திலும் நடுநிலைப் பள்ளியிலும், கோட்டூர் ஒன்றியம் திருமக்கோட்டை மகாராஜபுரம் நடுநிலைப் பள்ளியிலும் மிக மோசமான கட்டிடங்கள் இருந்தது. உள்ளிக்கோட்டை, இந்த மூணு இடத்துலையுமே மிக மோசமான கட்டிடங்கள் இருக்குது. அது நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். அகற்றி புதிய கட்டிடங்கள் அங்கே கட்டித்தர வேண்டும், பிரதான கட்டிடங்கள் அனைத்தும். அதேபோல் பாளையக்கோட்டையில் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து, நல்ல பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் எல்லாம் சேர்ந்து நல்ல முறையில் அந்த பள்ளியில் பராமரித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நீங்கள் அங்கே போதுமான லேப் வசதியும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை, அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் குறிப்பிடுகிற போது அந்த பள்ளியை பொறுத்தவரையிலும் 24 மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். 3 ஏக்கர் நிலங்கள் வேண்டும், 50 மாணவர்கள் தேவை, 1 ஏக்கர் நிலங்கள் தான் இருக்கிறது. மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது அதை உயர்த்தவில்லை என்றாலும் அங்கே இருக்கிற பள்ளி கட்டிடத்தை சீர் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு பேசி நடுநிலைப் பள்ளி விலையிலும் உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய அங்கே உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை விரிவு சிறப்பான முறையில் அதை ஆய்வு செய்து உடனடியாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல் தனியார் பங்களிப்பின் மூலமாக பெற்றோர் ஆட்சி சங்கத்தின் சார்பாக மற்றொரு பள்ளி இங்கே குறிப்பிட்டார்கள், அங்கே ஆய்வு கூட வேண்டும் என்று சொன்னார்கள். அது 2.5 மாத காலத்தில் அங்கே ஆய்வுக்கூடங்கள் அமைப்பதற்கு அரசின் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மற்றொன்று இங்கே குறிப்பிட்டார்கள், மற்றொரு பள்ளியை பற்றியும் இங்கே குறிப்பிடுகிற போது அங்கேயும் இந்த நடுநிலைப் பள்ளி சரியாக இல்லை, அதை உடனடியாக இடிக்கப்பட வேண்டும், அது ஸ்டெபிலிட்டி இல்லை என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் ஆய்வு செய்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நம்முடைய முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னாலே ஒரு கட்டிடங்கள் சரியில்லை என்று சொன்னால் அது அங்கே இருக்கிற சிஇஓ, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கிற இங்கே கட்டிடத்தினுடைய நிர்வாக பொறியாளர் அவர்கள் இணைந்து அந்த பரிந்துரை செய்ததற்கு பிறகு இங்கே தலைமை பொதுப்பணித்துறைக்கு இங்கே கடிதங்கள் அனுப்பப்பட வேண்டும். அதெல்லாம் மாற்றி இப்போது முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டிடங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கேயே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அங்கே இருக்கிற கட்டிட பொறியாளர் அவர்கள், நிர்வாக பொறியாளரும் சிஇஓ அவர்களும் பரிந்துரை செய்தவுடன் கட்டிடங்கள் இடித்துக் கொள்ளலாம். இடித்ததற்கு பிறகு ரேட்டிஃபிகேஷன் என்று சொல்வார்களே, அதற்கு அங்கே பரிந்துரை செய்தால் போதும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே எங்கெங்கே இதுபோன்று இருக்கின்றதெல்லாம் 100%-90% இதுவரையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. 1-2 இடங்களில் இருந்தால் அதையும் நிறைவு செய்யப்படும். ராஜா மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2018 வீசிய கஜா புயலில் பல பள்ளிகள் அங்கே சேதமடைந்தன. இது குறித்து நான் 17/7/2019 அன்று அரசு செயலர் அவர்களுக்கும், 15/11/2019 அன்று திஷா அந்த மாவட்ட வளர்ச்சி கூட்டத்திலையும் அப்போ எம்பியெல்லாம் இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து இந்த இதையெல்லாம் எடுத்து கூறி அங்கே அரசு நிர்வாகத்திடம் எடுத்து கூறினார். ஆனால் இதுவரை எந்த ஒரு வேலையும் அங்கே செய்யப்படவில்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா ராதா நரசிம்புரம் என்ற ஒரு கிராமம் மிகவும் மோசமாக கஜா புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். மொத்தமாகவே அந்த இதே பில்டிங்கே போச்சு, மாணவர்கள் கழிவறையும் அங்கே இல்லாமல் போயிட்டது. நான் முடிந்த அளவுக்கு அந்த காம்பவுண்டுக்கு நான் நீதி கொடுத்துருக்கேன், மீதி அந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இங்கே வைக்கிறேன். ராயபுரம் ஊராட்சியில் ஏற்கனவே நான் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லியுள்ளேன், மேல்நிலைப் பள்ளியில் இது வந்து வகுப்பறைகள் எல்லாம் இல்லாமல் பிள்ளைகள் இன்னமும் மரத்துக்கடியில் பயின்று வருகிறார்கள். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா அது பட்டா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ஸ்கூலோட கிரவுண்டெல்லாம் அந்த இடம் வந்து பட்டா பிரச்சனை இன்னும் நிலவி வருகிறது. அது
மந்தவெளி புறம்போக்கு என்று அந்த ஒரு நிலையில் உள்ளது. ஆகவே அதற்கு வேறு இடம் கொடுக்க கிராம மக்களும் தயாராக உள்ளார்கள். இதிலும் அரசு தனி கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து தர வேண்டும். என் தொகுதியில் பல இடங்களில் ஸ்மார்ட் கிளாஸஸ் தேவைப்படுகிறது, அதையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கோரி அமர்கிறேன். அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் குறிப்பிடுகிறோம், நீடாம்பலியில் இருக்கின்ற சுற்றுச்சுவர்கள் சரியாக இல்லை, காம்பவுண்ட் இல்லாதனால் பல தவறுகள் இங்கே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம், ஆடு மாடுகள் செல்வதற்கும் கூட வாய்ப்பு இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். அது உடனடியாக நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி அனைத்திற்குமே 1200 பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர்கள் அமைப்பதற்கும், நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளியில் இருக்கின்ற ஏறத்தாழ 7000 பள்ளிகளுக்கும் இந்த ஆண்டு அவர்கள் நிதியை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி வருகிற போது சுற்றுச்சுவர் இல்லை என்ற நிலையை தமிழ்நாட்டில் நீ இருக்காது என்பதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பல இடங்களிலே மாண்பு உறுப்பினர்கள் குறிக்கிற போது ஸ்மார்ட் கிளாஸ் வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 7500 பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு அதை வழங்க இருக்கிறது. அப்படி வழங்குகிற போது நீங்கள் குறிப்பிடுகிற அந்த பள்ளிகளுக்கும் வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.